உலகின் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் இருந்து கட்டாருக்கு முதல் சர்வதேச விமானம் நேற்று கிளம்பியதாக தகவல். இந்த விமானத்தில் அமெரிக்கர்கள் உட்பட 200 பேர் பயணம் செய்துள்ளதாகவும் தெரிவிப்பு. ஆப்கானிஸ்தானில் பெண்கள் உரிமை கோரி நடத்தி வரும் போராட்டங்களை முடிவுக்கு கொண்டுவர தலிபான்கள் தடை விதிப்பு. ஜப்பானில் கொரோனா பாதிப்பு குறைந்து வந்தாலும் நடைமுறையில் இருக்கும் அவசர நிலை பிரகடனம் செப்டம்பர் மாதம் இறுதி வரை நீடிக்கும் என்று தெரிவிப்பு. விநாயகர் சதுர்த்தியையொட்டி மும்பையில் இன்று முதல் 19 திகதி வரை 144 தடை உத்தரவு அமலில் இருக்கும் என மும்பை காவல்துறையினர் அறிவிப்பு. டெல்லி மாநில சுகாதாரத்துறை சார்பில் நேற்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மாநிலத்தில் நேற்று மேலும் 36 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல். 2021-22 நிதியாண்டுகளுக்கான வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் டிசம்பர் 31 தேதி வரை நீடிப்பு செய்து மத்திய நேரடி வரிகள் வாரியம் உத்தரவு. கேரளாவில் அக்டோபர் 4 திகதிக்குள் கல்லூரி மாணவர்களுக்கு குறைந்தபட்சம் முதல் தவணை தடுப்பூசி செலுத்தப்படும் என அம்மாநில சுகாதாரத்துறை மந்திரி வீனா ஜார்ஜ் தெரிவிப்பு. வடக்கு அயர்லாந்தில் மீள்குடியேறிய சில சிறிய அகதிகள் வறுமை மற்றும் அதிர்ச்சியின் அமைப்புக்குள் சிக்கியுள்ளதாக பொதுக்குழு தெரிவிப்பு. சம உரிமை வேண்டும் மற்றும் பெண்களுக்கு அரசாங்கத்தில் இடம் வழங்க வேண்டும் என்று கோரி நடத்தப்பட்ட போராட்டத்தில் பெண்களை தலிபான்கள் சவுக்கால் அடித்ததாக தகவல். கொரோனா தொற்று பரவல் குறைவடைய ஆரம்பித்துள்ள நிலையில் செப்டம்பர் மாதத்தில் இருந்து 18 நாடுகளுக்கான இடைக்கால விமான சேவையை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவிப்பு. நெல்லையில் 15 கோடி ரூபாய் செலவில் பொருணி அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தனது வத்திக்கான் பயணத்தின் போது பாப்பரசரை சந்திப்பார் என்று முன்னாள் அரசு தரப்பை தெரிவித்திருந்த நிலையில் தற்போது திடீரென்று சந்திப்பு நடைபெறாது என்று அறிவிப்பு. நிதி மோசடி குற்றங்களுக்காக சிரியா ஜனாதிபதி பசார் அசாத்தின் சீத்தப்பாவிற்கு விதிக்கப்பட்ட 4 சிறை தண்டனையை பிரான்ஸ் மேல்முறையீட்டு நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. உலகிலேயே மிகவும் முக்கியமான கால்வாயாக கருதப்படும் எகிப்தில் உள்ள சுயஸ் கால்வாயில் மீண்டும் போக்குவரத்து தடை ஏற்பட்டுள்ளதாக தகவல். கேரளாவில் நேற்று ஒரே நாளில் 29,209 பேர் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக தெரிவிப்பு. இதனால் குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 480,665 உயர்வு. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.